தனியார் பங்களிப்பு விண்வெளி வளர்ச்சிக்கு உதவும் துறையில் தனியார் பங்களிப்புக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்ல உதவும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார் சமூக பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக விண்வெளித்துறையும் நாட்டின் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது ராக்கெட்டுகள் மற்றும் கோள்களை உருவாக்குதல் மற்றும் ஏவுதல் உட்பட விண்வெளித்துறை நடவடிக்கைகளை ஊக்குவிக்க உதவும் என்றார் பல முன்னணி நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை நிலைநிறுத்தவும் நாடு எதிர்பார்க்கும் சீர்திருத்தங்களை அடையவும் தனியார் பங்களிப்பு கை கொடுக்கும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்புக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போலியான இன்று முதல் ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் திருமணம் இறுதி சடங்கு மருத்துவம் போன்ற அத்தியாவசிய காரணங்களுக்காக செல்பவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தால் பாஸ் வழங்கப்படுகிறது ஆனால் என கருதப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதால் சம்பந்தப்பட்டவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்ல முடிவதில்லை இதை பயன்படுத்தி சில அரசு ஊழியர்கள் போலியாக இ பாஸ் தயாரித்து கொடுத்து காசு பார்த்து வருகின்றனர் இவர்களுக்கு சில டிராவல்ஸ் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் புரோக்கர்களாக செயல்பட்டு வருகின்றனர் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரித்ததில் சென்னையில் மாநகராட்சி அலுவலகத்தில் போலி இ பாஸ் தயாரித்துக் கொடுத்த முதுநிலை வருவாய் ஆய்வாளர் குமரன் இளநிலை உதவியாளர் உதயகுமார் மற்றும் உடந்தையாக இருந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மூன்று என ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அணுகுபவர்களிடம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை பணம் பெற்று மாநகராட்சி அதிகாரிகளின் உதவியுடன் நூற்று கணக்கானவர்களுக்கு போலியாக இ பாஸ் பெற்று தந்து பல லட்சங்களை பெற்றுள்ளனர் மாநகராட்சி அதிகாரிகள் பலருக்கும் இதில் தொடர்பு இருப்பதால் அது பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் போலியான இ பாஸ்களை உண்மை என நம்பி வாடகை வாகனங்களில் பயணிகளை அழைத்து செல்லும் ஓட்டுநர்கள் பலர் வழியில் வாகன சோதனையில் போலீசாரிடம் சிக்கிக் கொள்கின்றனர் வாகன பறிமுதல் வழக்கு என பல டிரைவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர் எனவே இ பாஸ் வழங்கும் நடைமுறையில் முறைகேடுகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க தடை விசாரணை கைதிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கக்கூடாது தடுப்பு காவல் மையங்களில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டுள்ளார் காவல்துறையினருக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தேவையான வசதிகளுடன் தடுப்பு காவல் மையங்களை அமைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த மையங்களுக்கு அளித்து வரப்படும் விசாரணை கைதிகளுக்கு மருத்துவ பரிசோதனையுடன் கொரோனா பரிசோதனை அவசியம் மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகன் இருவரும் கோவில்பட்டி சப்ஜெயிலில் விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்தனா் லாக் மரணம் தொடர்பாக விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க போலீசாருக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒரே நாளில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து கொரோனா இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவில் உறுதி செய்யப்பட்டது அதிகரித்துள்ளது அதில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளனர் மட்டும் பதினெட்டு பேர் மரணமடைந்திருப்பதால் மொத்த எண்ணிக்கை பதினான்காயிரத்து எட்நூற்று தொன்னூற்று நான்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி தொள்ளாயிரம் தொற்றுகளுடன் உள்ள மகாராஷ்டிராவில் மரணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்தாகவும் உள்ளது அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு தொற்றுகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ள தமிழகத்தில் உயிரிழப்பு எட்நூற்று அறுபத்தி ஆறாக உள்ளது ரூபாய் இருநூற்று எட்டு கோடி வளர்ச்சிப் பணிகளை திறந்து வைத்த முதல்வர் கோவை வந்துள்ள தமிழக முதல்வர் பழனிசாமி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இருந்தபடி இருநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்து ஒன்பது புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பில் கோவை பெரிய குளத்திலும் இருபத்தைந்து புள்ளி எட்டு மூன்று கோடியில் வாலாங்குளத்தில் முடிக்கப்பட்ட பணிகளையும் திறந்து வைத்தார் அன்னூரில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் செட்டிப்பாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்டவையும் பயன்பாட்டுக்கு வந்தது இதையடுத்து தொழில்துறையினருடன் கலந்துரையாடும் முதல்வர் கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளாா்